Hi friends, welcome to my channel Devigi's Lifestyle. இன்னைக்கு சண்டே சங்கடகர சதுர்த்தி 9/4/2023. இன்னைக்கு டே நம்ம என்ன பண்ணோம், எங்கே போனோம், சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு மார்னிங் ஒரு 7:30 தான் டிசைட் பண்ணேன். சரி, ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற கனக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து இன்றைக்கி திடீர்னு வந்து அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. உடனே 9:00 9:30 நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியிலேயே நாங்கள் வந்து தெரிஞ்ச இடத்துல ஒரு ஹோட்டல், நல்ல ஹோட்டல் இருக்கும், டிஃபன் வாங்கித்தர சொன்ன டிரைவர் அவர் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கார்லேயே வாங்கி கொடுத்தாரு. ஸோ கார்லேயே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வண்டி அவர் வண்டி ஓட்டிகிட்டே இருந்தார். நாங்கள் போயிட்டோம். போனோன்னே ஃபஸ்ட்டு திண்டுக்கல் போனோன்னே அந்த ஃபோர்ட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலான்னு நினச்சிட்டு போனோம். ஃபோர்ட்டுக்கு அடியில் வந்து இந்த பத்ரகாளி அம்மன் கோவில் ஒன்று இருக்குது. சரி, போகிற வழியில் இதையும் பார்த்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போனோம். இது என்ன வரலாறுனா, திண்டீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து சிவபெருமனை நோக்கி தவம் பண்ணி தனக்கு ஒரு பெண்ணை தவிர வேறு யாராலையும் அழிவு இருக்கக்கூடாதுன்னு வேண்டியிருக்கப்ப சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்தா வழக்கம் போல் வரம் பெற்றதுக்கப்புறமேட்டு தேவர்களுக்கு, மனுஷங்களுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப தீங்கும் இம்சையும் கொடுத்துருக்கான் திண்டீஸ்வரன். அவருடைய அராஜகம் தாங்க முடியாதப்ப மக்களும் தேவர்களும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டவுன்னே சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, பத்ரகாளி அண்டு துர்கையை வர தன்னுடைய நெற்றிக்கண்லேருந்து அமைச்சிருக்காரு. அப்போது இந்த அம்மா வந்து பத்ரகாளி வந்து சிவபெருமான்கிட்ட வணங்கி கேட்டிருக்காங்க, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டவுடனே இந்த திண்டீஸ்வரனை அழிக்கணும் அப்படின்னு சொன்னவுடனே தன்னுடைய படைகள் பரிவாரங்களோடு வந்து திண்டீஸ்வரனை அழித்து மக்களுக்கு சுபிட்சத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த இதுதான் இந்த இடம்தான் அந்த திண்டீஸ்வரன் பத்ரகாளி அம்மன் கோயில்னு தல வரலாறு அங்கே போட்டிருந்துச்சு. பிரித்திங்கிரா தேவி பூஜையும் அமாவாசை அன்னைக்கு இங்கே நடக்குது. பெரிய தமிழகத்திலேயே மிகப்பெரிய பிரம்மாண்ட இடத்துல நடக்குது அப்படிங்கிற தல வரலாறு இருந்தது. ஃபோர்ட்டுக்கு போனோம், அது வந்து மலையில் எங்களால் ஏற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது, ரூட்டு ஹோல்டு எதுவுமே இல்லை. சரி, நம்ம வந்து பிளான் பிரகாரம் கனக்கம்பட்டியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனக்கம்பட்டியும் வந்துட்டோம். பெரிய பிரம்மாண்டமான இடமாக இருக்குது. இது எனக்கு உள்ளே நுழையிறப்பே எனக்கு வந்து ஒரு கம்பாரிசன் தாட் வந்து என்ன தோணுச்சுன்னா, ஷீரடி பூனாக்கு ஒரு தடவை போனப்போ அந்த ஷீரடிக்குள்ளே நுழையிற ஃபீலிங்கே தான் இருந்தது. அந்த ரோடு, அந்த வயல்வெளி, நம்ம காரில் போகிறப்போ அங்கே வந்து அந்த கரும்பு ஜூஸ் புளிகிற இடம், அது மாதிரி அங்கே நம்ம போகிற பாதையெல்லாம் கிராமத்துக்குள்ளே அதே ரூட்டு மாதிரியே இருந்தது. எனக்கு ஒரு ஒப்புமை தோணுச்சு. அதுக்கப்புறம் தெரிய வந்தது சொல்கிறாங்க, அதாவது ஷீரடி சாய்பாபாவோடைய மறு அவதாரம்னு சொல்லப்படுது அப்படின்னு நம்புகிறாங்களாம். என் மனசுக்குள்ளே தோணின கம்பாரிசன் அப்படி தோணுச்சு. அதே மாதிரி வடிவமைச்சிருக்காங்க, அதே மாதிரி இந்த கனக்கம் இப்போ தற்சமயத்தில் இருந்த சித்தர்களில் இவர் கனக்கம்பட்டி சித்தர் தான் வந்து இப்போதைக்கு பிரபலமான சித்தராக இருக்காருங்கிறதுனால நிறைய அதிசயங்களும் நிறைய அற்புதங்களும் நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். ஊமைகளை பேச வச்சுருக்காரு, நிறைய பேத்துக்கு செல்வந்தர்களாக ஆக்கியிருக்காரு. அவர்கிட்ட போய் போனாக்கா திட்டுவாராம், அடிக்க வர மாதிரி பண்ணுவாராம். ஆனால் அந்த மாதிரி சமயத்துலலாம் இது வந்து அங்கே கோயிலுக்குள்ளே போகிறப்ப இந்த அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வச்சுருந்தாங்க. போகிறப்ப மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரையும் வாழைப்பழமும் வாங்கி கொடுத்தோம். இது வந்து ஒரு 50 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 3 வாழைப்பழம் இருந்தது. அகத்திக்கீரை ஒரு கட்டு, நிறைய ஹெவியாலாம் இல்லை, சும்மா கொஞ்சமாக தான் இருந்தது. மாடு வந்து கொஞ்சம் கூட திரும்ப முடியாமல் கட்டியிருக்காங்க பாவம். அது இங்கிட்டு இங்கிட்டு திரும்பவே முடியல, எப்படி உட்காரணும்னு தெரியல, அது மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அங்கே மாட்டுக்கு அந்த அகத்திக்கீரையும் இதையும் கொடுத்துட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போனோம். இதுதான் வந்து அவருடைய பழனி சித்தர் இல்லைனா மூட்டை சித்தர் அப்படின்னு வழங்கப்படுறாரு. இது பழனியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் திண்டுக்கல். நம்ம திண்டுக்கலை தாண்டி போகிறப்ப அதுக்கப்புறம் தாண்டினா ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டினா பழனி வந்துடும்.
அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது கனக்கம்பட்டி ஊர். இதான் அவர் வந்து இந்த வயல்வெளிகளில் இருந்தாரா, அவருடைய பால்ய விவாகத்தில் வந்து அவருடைய பேர் வந்து காளிமுத்து, பழனிசாமி இல்லைனா காளிமுத்துன்னு இருக்காங்க. அவர் வந்து ஒரு பால்காரர் வீட்டில் தான் இருந்திருக்கார் சின்ன பையனாக இருக்கிறப்போ. இந்த கனக்கம்பட்டி தான் அவர் பிறந்து வளர்ந்து சாதாரண நம்மளை மாதிரி ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்காரு. அந்த பால்கார் வீட்டில் பால்காரருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததில் அவர் அடிச்சிட்டாராம். இவர் கீழே மயங்கி விழுந்து விழுந்தவுடனே பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தவுடனே இறந்துட்டாருன்னு சொல்லி இவரை தூக்கிட்டு போய் இடும்பங்காட்டுக்குள்ளே போய் அந்த பால்காரர் போட்டுட்டு போயிருக்காரு. அங்கே போட்டுட்டு போனதுக்கப்புறமே அந்த ஊர்காரவங்க இவரை வீட்டில் ஆளை காணோன்னு தேடியிருக்காங்க. ஊர்காரவங்க யாரோ பார்த்து அந்த கடம் இடும்பங்காட்டில் இருக்கிறத சொன்னோடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவரை வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடம் ரூமில் போட்டுட்டு ரூமை பூட்டிட்டு போயிட்டாங்களாம். மறுநாள் வந்து பார்த்தா அங்கே அவர் இல்லையா, பாடி இல்லை. திரும்ப வந்து இங்கே இருந்திருக்காரு அவர் வந்து இங்கே வந்து இந்த இடும்பங்காட்டிலேயே கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நடமாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய சித்தரா அவர் வந்து ஞான திருஷ்டியில் அவர் எல்லாத்துக்குமே என்ன எல்லாமே நல்லது சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து அவரோட போய் வேண்டுதல் அவருடைய ஆறா சொல்கிறாங்க இல்லையா, அந்த வைப்ரேஷன் வந்து தெய்வீகத்தன்மை அவரை சுற்றி ரொம்ப இருக்குமா. இங்கே உள்ளே போனோன்னு இதுதான் அவருடைய ஜீவ சமாதி இந்த இடம். இது வந்து நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் அது மாதிரி இருக்கிறவர் தான் இவர்கிட்ட போக முடியும், இவர்கிட்ட போக முடியுமா. அது மாதிரி பொதுவாகவே சித்தர்களில் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம நினச்சா அங்கே போக முடியாது, அவர் கூப்பிடணும் அது மாதிரி. எனக்கு வந்து அப்படி தான் சொன்னாங்க, நான் ஷீரடி போகிறதுலாம் ரொம்ப பிளான்லாம் பண்ணல, நான் திடீர்னு கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம், கிளம்பணும், நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் போனோம். அது மாதிரி திடீர்னு அந்த ஒரு இது வந்து ஷீரடி போனேன். அது மாதிரி அதுக்கு நான் அப்போயே எனக்கு சொன்னாங்க எல்லாருமே, பாபா நினச்சதுனால தான் நீங்கள் போக முடிஞ்சிருக்குன்னாங்க. அதே மாதிரி தான் இதுவும் நான் ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன், என்றைக்கு போகலாம் என்றைக்கு போகலான்னு. பட் இன்றைக்கி தூங்கி முடிச்ச உடனே மார்னிங் 7:30 பிளான் பண்ணோம், கிளம்பிட்டோம். அதனால் வந்து சித்தர்கள் மட்டும் நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இந்த கனக்கம்பட்டி சித்தருக்கு நிறைய சினிமா பிரபலங்கள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நிறைய நல்லது நடந்திருக்கு. நேராக வந்து இங்கே ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போயிருக்காங்கன்றத கேள்விப்பட்டேன். இவர் சமீபத்தில் பாக்யராஜ் பூர்ணிமா பாக்யராஜும் கூட இங்கே உள்ளார வந்திருக்கிறத நான் பார்த்தேன். பட் அதனால் நான் போகிறேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் சித்தர் கோயிலுக்கு போகணும், ஏற்கனவே ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சித்தர் கோயிலேருந்து அந்த ஆஃபீஸ் பாய்ஸ் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் கனக்கம்பட்டி போயிருக்கீங்களா அந்த சித்தர் கோயிலுக்கு போங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பாருங்கள், அப்போல்லாம் எனக்கு வந்து போகணும்னு நினச்சனே தவிர போக முடியல. என்னவோ இன்றைக்கி வந்து திடீர்னு போயிட்டு வந்ததை எனக்கு மனசில் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே வந்து அன்னதானமெல்லாம் நடக்கிற மாதிரி எல்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் நாங்கள் இல்லை, ஜீவசமாதியை பார்த்துட்டு நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே ஒரு சின்ன புக் ஸ்டாலு, கடை வீதி எல்லாமே இந்த இப்போ தென் ஷீரடியில் ஆரம்பித்ததுலேயே இப்போ பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. தென் ஷீரடி திருச்சி பக்கத்தில் சமயபுரம் மணச்சநல்லூர் பக்கத்தில் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த மாதிரி ஸ்டாலு கடை நிறைய பஸ்ஸு நிறைய டூரிஸ்ட். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இவ்வளோ கூட்டமாக இல்லை டெய்லி இவ்வளோ கூட்டம் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போனது இன்றைக்கி சண்டே, ஸோ நிறைய கூட்டம்தான், நிறைய பஸ்ஸு டூரிஸ்ட்டு பஸ்ஸு வேனு காரு ஆட்டோ நிறைய கூட்டம்தான் இருந்தது. ஸோ பார்த்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். இது திருக்குறளை மையமாக வச்சுருந்த அந்த புக்கை பார்த்தேன். அப்படியே நல்ல பெரிய புக்காக பைண்டிங் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தோன்னே தெரிஞ்சது வெறும் திருக்குறளில் இருக்கிறது தான் எழுத்து எழுதியிருக்காங்க. மேலே அடிஷ்னலாக அதை பேஸ் பண்ணி கலைஞர் எழுதின குறளோவியம் மட்டும் எதுவும் இருக்குமோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பார்த்தேன். ஏன்னா புக்கு அந்த சைஸுக்கு இருந்தது. அப்புறம் நிறைய சித்தர்களை பற்றிய புக்குகளாக இங்கே இருந்தது. அந்த ஒரு புக்கிலேயே வந்து சித்தர்களுடைய இதெல்லாம் போட்டு இந்த புக்கில் இருந்தது. சரி அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தேன் புக்கு.
எதுவும் எனக்கு வாங்க தோணலை. ஏன்னா என்கிட்டயே நிறைய புக்கு இருக்க தான் செய்து. இப்போ வந்து துறையூர் பக்கத்தில் இருக்கிற அகத்தீஸ்வர சுவாமிகளில் வந்து ஒரு மந்த்லிலாம் போடுவாங்க, அதெல்லாம் நான் வாங்கியிருப்பேன். சில விஷயங்கள் இருக்கும், இங்கே வந்து புக்ஸ் இருந்தது. அடுத்து இங்கே ஸ்நாக்ஸு, ஸ்டாலு எல்லாம் நிறைய பால்கோவா என்னென்னவோ விற்கிது. சரி, நம்ம ட்ராவலில் வரப்போ காலையில் 9:30 நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பினோமா, இங்கே வந்தப்போ மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. நம்ம இப்போ கிளம்பணும், நேராக வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு பிளான் இருந்தது. சரி, எதுக்காகனுட்டு வீட்டில் செஞ்சதுன்ற மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் கடையில் சொன்னாங்க இந்த பையன். ஸோ அதிரசம் ஒரு பாக்கெட்டும் முறுக்கு ஒரு பாக்கெட்டும் 50-50 ரூபான்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டோம். வாங்கிக்கிட்டு காரில் வரப்போ சாப்பிட்டுக்கலான்னு டிரைவருக்கு கொடுத்துட்டு நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுட்டு இந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம். இன்றைக்கி வந்து நல்லபடியாக பல நாள் போட்ட பிளான் வந்து இன்றைக்கி போயிட்டு வந்தது, எனக்கு திருப்தியாக இருந்தது. அந்த கோயிலுக்கு சித்தர் இந்த ஜீவசமாதிக்குள்ளே, பொதுவாகவே ஜீவசமாதிக்குள்ளே போனாலே ரொம்ப நல்ல விஷயம், நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் பக்கத்தில் கூட ஒரு ஜீவசமாதி இருக்குது, அங்கே ஒரு முறை போயிட்டு வந்திருக்கேன். சமீபத்தில் இல்லை, ரொம்ப முன்னாடி போயிட்டு வந்திருக்கேன். இந்த மலை தான் அவர் வந்து அந்த அங்கே உள்ள டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்க அவருடைய இதை வந்து. இவர் அடிக்கடி வந்து முன்னாடி இருக்கிறப்போ மதுரைக்கு போவாராம், அங்கே ஒரு கல்யாண மஹாலில் வந்து அமர்ந்திருப்பாராம். அப்போ விபூதி மேலெல்லாம் பூசுவாங்களாம். இப்போ அந்த கல்யாண மஹாலை தியான மண்டபமாக ஆக்கியிருக்காங்களாம். ஸோ இங்கே வந்து மக்கள் வந்து ஜீவசமாதியை தேடியும் நல்ல நம்பிக்கையோடையும் வராங்க. இந்த மாதிரி கோயில்களுக்கு எல்லாத்துக்குமே வராங்க. அதை பார்த்தா ரொம்ப நல்ல மனசுக்கு இதாக தான் இருந்தது, இவ்வளோ பேர் நம்பிக்கையாக இருக்காங்க அப்படிங்கிறப்ப. இந்த ஜீவசமாதியை பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரு மாதிரி எப்படி மகான்கள்லாம் அவதரிச்சிருக்காங்க, சாதாரண மனுஷராங்களாக இருந்து தான் இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு. அதுவும் இப்போ சமீபத்தில் அவர் வந்து இருந்திருக்கார். இப்போ இல்லை, ஏன்னா நான் எனக்கு வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து சொன்ன பசங்க சொல்கிறப்போ வந்து அவர் வந்து ஹி வாஸ் லிவிங் அந்த சமயத்தில் இருந்தார். சித்தரை நேராக போய் பார்க்குறப்பெல்லாம் திட்டுவாராம், குச்சி வச்சு அடிக்க வருவாராம், ஆனால் எல்லாத்துக்குமே நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்து இன்றைக்கி நல்லபடியாக இனிதாக முடிந்தது. நாங்கள் வந்து திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டோம். வர வழியிலேயே இன்னும் ஒன்று ரெண்டு விசிட்டு பிளேசஸை பண்ணணும், ஏன்னா அந்த டயத்துலேயே இன்னும் ஒரு சின்ன விசிட் பண்ணியிருக்கோம். அது வந்து இதில் போட்டால் ரொம்ப லாங் வீடியோவாக போகும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இட் ஃபாலோஸ் அடுத்த வீடியோவில் நாளைக்கு அந்த வீடியோவை நான் போடுறேன். வர்றப்போ நாங்கள் இன்னொரு பிளேஸை விசிட் பண்ணோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். இது மாதிரி நிறைய அருமைகளும் நம்மளுக்கு பலன்களும் கிடைக்கிற சித்தர் கோயில் வழிபாடு, உங்களுக்கும் டைம் இருந்தால் வழிபாடு செய்யுங்க. அப்படி இருந்து போயிருந்தீங்க, உங்களுக்கு எதுவும் அனுபவங்கள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் இதை பற்றி தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்பே 5:00 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரப்போ 5:30 மேலே ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். பரவாயில்ல, அங்கே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதுனால பசியெலாம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உபயோகமான தகவல்களும் உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்றதான் நினைக்கிறேன். இது மாதிரி என்னுடைய அடுத்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து வர வழியெல்லாம் மலை முகடுகளாக இருக்குது, இந்த இடமெல்லாம் மலை பிரதேசமாக தான் இருக்குது.